ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எஸ்கே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இந்த இந்தோனேஷியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி தான். இதை நாடுன்னு சொல்கிறத விட ஒரு பல ஆயிரம் தீவுகள் சேர்ந்து ஒட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். காரணம் என்ன, அதை சுற்றி அத்தனை தீவுகள் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டேங்க. அது எக்ஸாக்டாக வீடியோவில் எவ்வளோன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களால் அதை வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியும். சில ஐலாண்டுகள் இன்னும் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை, அங்கே மனுஷன் இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிளேசஸ் தாண்டி நீங்கள் நிறையா பார்க்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக நான் அதை நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, தங்கம் அதிகமாக சுரங்கம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. சில பேர் வந்து ஆஸ்திரேலியாவில் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஆஃப்ரிக்காவில் சொல்லுவாங்க. பட் உண்மை என்னென்னா, பெரிய பெரிய தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஐலாண்ட் இருக்கக்கூடிய இந்த இந்தோனேஷியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் தான் இருக்குது. இதை ஓன் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் 90% பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வேலை செய்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியக்கார மக்கள் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். யாராவது நாலு பேர் வந்து ஆஃப்ரிக்காவில் அதிகமாக வைக்கிறாங்கன்னு சொன்னால், அதை விட ஒரு உண்மையான ஃபேக்ட் இல்லை, இந்தோனேஷியாவில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. ரெண்டாவது பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எரிமலைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ சில வந்து ஆக்டிவாக இருக்குது, சில வந்து இன்ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுவோம்ல. அது எப்போ வேணாலும் வெடிக்கக்கூடிய எரிமலைகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துல முதல் நாடே பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியா தான் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 137 வால்கனோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எப்போ வேணாலும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது 129. யோசிச்சு பாருங்கள், ஒரு எரிமலை வெடிச்சாவே சுற்று வட்டாரத்தில் பல ஏரியாக்கள் காலியாகிடும். இவங்க 129 சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்குங்க. மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குமோடோ டிராகன் சொல்லுவாங்க, அதாவது பெரிய சைஸ் பள்ளின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து உடும்பு அது மாதிரிலாம் சொல்கிறப்ப பெரிய சைஸ் பள்ளியுமாக இருக்கும். ஸோ அதோட அதிகமாக இருக்கக்கூடிய பெருக்கம் இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னாவோ, இல்லை மக்கள் தொகை அந்த கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா, அந்த மிருகம் பர்டிகுலராக இந்தோனேஷியாவில் தான் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஏன்னா மற்ற நாடுகளில் வந்து இது வளரும் வளராது, அங்கே இருக்கக்கூடிய தொகைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த குமோடோ டிராகன்ஸை வந்து வெளியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. தென் இந்த குமோடோ டிராகனோட யூரினோ பிளட்டோ பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து குணமாக தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட பிளட்டோ அந்த சதைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக வெளியே விற்கப்படுது. ஸோ இல்லீகலாக பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் இதெல்லாம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா தான் டெத் பெனால்ட்டின்னு சொல்லுவாங்களா, அதாவது மரண தண்டனை அப்படிங்கிறது ஆன் த ஸ்பாட்லேயே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்டன்னு சொல்ல முடியாது, இது ஃபுல்லாகவே ஒரு அரபு நாடு தான். ஏன்னா முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க, இஸ்லாம் மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப 90% மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இஸ்லாம் மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஈவன் அரபு நாட்டிலே பார்த்திங்கன்னா யாரும் வந்து இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து 92% பார்த்திங்கன்னா நாட்டு மக்கள் இஸ்லாம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அரபு நாடாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 89%, 70% தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் பாகிஸ்தான். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டெத் பெனால்ட்டிங்க ரொம்பவே வன்மையாக இருக்கும், கொடுமையாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, 2006 பார்த்திங்கன்னா ரெண்டு ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு பிரிட்டனை சேர்ந்த ஒரு லேடி இந்த மாதிரிலாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. பட் அவங்களுக்கான டெத் பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த நாடு எந்த ஊர்லாம் பார்க்க மாட்டாங்க, விசாரணையே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் தான். இன்னுமே அந்த ஷூட் அண்ட் சைட்டாக இருக்கிறது. ஸோ இது நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அஞ்சாவது ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஹைட்டுக்கு வளரும்னு சொல்கிறாங்க. அதோட ஸ்மெல், அது வளரும் போது பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் வந்து இந்த ஒரு நாள் மலைக்கு பெஞ்ச காளான்லாம் சொல்லுவோம்ல, பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், மழை பெஞ்சு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மலை காளான் இருக்கும். நம்ம ஊரில் பழமொழியாகவே சொல்லுவாங்க, நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காளான் அப்படிலாம் சொல்லுவாங்களே. அந்த மாதிரி இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா அமோர்ஃபோஃபோலஸ் டைட்டானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குது. இது கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஹைட் வளரும். இதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப துர்நாற்றம் வீசியக்கூடிய ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த நோக்கி போனால் இந்த செடி தான் அங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு. சுமத்ரா அப்படிங்கிற ஒரு ஐலண்டில் தான் இது அதிகமாக வளர்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம சொல்ல வேண்டிய ஒன் ஆஃப் த ஃபேக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த மும்பையில் வந்து அந்த ப்ராஸ்டியூட்டில் நடக்குது பார்த்திங்களா, பிராத்தல், அதே மாதிரி இங்கே வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. வெளிநாட்டு சுற்றுலா வராங்க பார்த்திங்களா, அவங்க மூலியமாக தான் இந்த நாட்டுக்கு மக்களே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணம் வந்து ஈட்டிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அந்த பாம் ஆயில் மட்டும்தான் விற்று, அந்த ஒன் சைடு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பாம் ஆயில், இது மட்டும்தான் அவங்களோட அதிகபட்சமான பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அங்கே வறுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு கிடைப்பாங்க. இந்த பேங்காக், தாய்லாண்ட்லாம் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோரமாக இருக்கிற அந்த ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நிற்பாங்க. ஸ்டார்டிங் வந்து வெறும் US$2 டாலர் மதிப்பில், நான் $1.70 வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 140 ரூபா அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பெண்களை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் வித் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் இது வந்து அங்கே லீகல் தான், அங்கே வந்து பிராத்தில் வந்து இல்லீகல் கிடையாது, லீகலாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த நாட்டு மக்களும் சில பேர் வந்து இப்படி கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்ட். இதை தாண்டி என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலி அப்படிங்கிற இடம் வந்து இந்தோனேஷியாவில் ரொம்பவே ஃபேமஸான இடம். இந்த நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்கள அதிகமாக அங்கே போவாங்க. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக பழகக்கூடியவங்க. நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போய் தண்ணி சாப்பிட்லாம், இல்லை வந்து
சாப்பாடு கேட்டாலும் தருவாங்க. இந்தோனேஷிய மக்கள் வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விளாக் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா போகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்படுவாங்க. இதை தாண்டி என்ன ஒரு ஃபேமஸான விஷயம் பாலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டு போடுவாங்க உடம்புல வந்து. டேட்டு போகிறது பார்த்திங்கன்னா மற்ற நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப பாலியில் ரொம்ப சீப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த லண்டன், ஆஸ்திரேலியா, யூஎஸ்ல இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் இங்கே ஒரு மாதம் இங்கே வருவாங்களாம். ஸோ அங்கே சீப் ரேட் அப்படிங்கிறாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட காசை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே சீப். நம்ம இந்தியா மதிப்புக்கே சீப்புன்னு சொல்கிறப்ப ஆஸ்திரேலியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ சொல்லவே தேவையில்லை எந்தளவுக்கு சீப்பாக இருக்குன்னு. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் ஃபேமிலியோட இங்கே வந்து தங்குறதா இருக்கட்டும், அங்கே மோட்டார் சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து ஓட்டலாமல் காசு கொடுத்தா சாப்பாடு வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பழகிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் நம்பி அவங்க எது வேணாலும் பேசலாம். இங்கிலீஷிங் அப்படிங்கிற மொழி வந்து பெரிய அளவுக்கு அவங்க தெரியாட்டி கூடவே, பட் அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நிறையா வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க, உங்களால் வந்து ஈஸியாக அவங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து இந்தோனேஷியா பற்றி சொல்லணும்னு நினச்ச விஷயம். இதில் உங்களுக்கு எந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை தாண்டி நான் தான் இந்தோனேஷியா பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் ஏதாவது வேணும் கேட்டிங்கன்னா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போய் சர்ச் பண்ணுறேன், அப்போ தான் வந்து எனக்கு இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய வரும். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பை, சியர்ஸ், டேக் கேர்.